நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெர்சன்டேஜ் கால்குலேஷன் பார்க்க போகிறோங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸில் வந்து எவ்வளோ மார்க் வந்து 100% எவ்வளோ இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ லாபம், 30%க்கு வந்து எப்படி வந்து பெர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கிளியர் டேட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10th மார்க் வந்து நீங்கள் மார்க் எடுத்துருப்பீங்க, அதுக்கு வந்து 100% வந்து எவ்வளோ இருக்கும் பெர்சன்டேஜ் அப்படின்னு உள்ளது பார்க்கலாம். இப்போ நான் வந்து 450 மார்க் வந்து நான் 10th எடுத்துருக்கிறேன்னா 450 நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷனில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு வகுத்தல் 500 நீங்கள் டைப் பண்ணணும். 500 நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து இன்டு 100 போடணும். 450 வகுத்தல் 500 பெருக்கல் 100% நீங்கள் பார்க்கறனால 100 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 90 காமிக்கும். அதுதாங்க உங்கள் வந்து 10th மார்க்கோட பெர்சன்டேஜ். இதே போல் நீங்கள் 12th பார்க்கணுன்னா உங்கள் 12th மார்க்ஸுக்கு வந்து 600 மார்க் நடக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்களோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். இப்போ 430 மார்க் எடுத்துட்டீங்கன்னா 430 மார்க் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து வகுத்தல் 600 போடணும். ஏன்னா 600 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. அந்த 600 மார்க்கு இன்று அதாவது பெருக்கல் 100% நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுனால 100 நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 71.66 வரும். உங்கள் 12th மார்க் நீங்கள் பார்த்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 71.6 இதுதாங்க உங்கள் 12th மார்க்கோட பர்சன்டேஜ். இதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் வந்திருக்கு, அதில் நீங்கள் 30% லாபத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் ஒன் டே வந்து என்ன 4000 லாபம் கிடச்சிருக்கு, அது 30% தான் லாபம்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 30% வந்து எப்படி லாபம், அந்த 4000 30% வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணணும், டிவிஷன் 100 நீங்கள் போடணும், இன்டு 30% 30% நீங்கள் போடணும். அதாவது 4000 வகுத்தல் 100 பெருக்கல் 30 நீங்கள் போ 30% இருக்கனால 30 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1200 கிடைக்கும். இதுதாங்க உங்களுக்கோட 30% பிஸ்னஸோட லாபம். அடுத்து அதே போல் நீங்கள் கால்குலேஷன் போடுங்க, 5340 டிவிஷன் 100 இன்று 50% 50% நீங்கள் போட்டிங்கன்னா 2670 வருங்க. இதாங்க பெர்சன்டேஜ் கால்குலேஷன். உங்களுக்கு அப்படி இதை ரைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 500 மார்க் நான் 450 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா 450 வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, வகுத்தல் 500 இன்று பெருக்கல் 100% நீங்கள் 100% கால்குலேஷன் பண்ணுறதுனால 100 போட்டுக்கோங்க. அதே போல் 12th நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 550 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 600 அப்போ 600 வந்து நீங்கள் கீழே போட்டுக்கோங்க, இன்று 100 நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ மார்க் எடுத்துட்டீங்களோ இப்போ 550 மார்க் நீங்கள் வந்து 12th எடுத்தீங்கன்னா 550 மார்க் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா இதை நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆன்சர் கிடைக்கும். இதே போல் பிஸ்னஸ்க்கு வந்து நான் 3000 ஒரு நாள் வந்து நான் லாபம் பண்ணியிருக்கிறேன், அதில் வந்து 30% தான் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த 30% நீங்கள் கால்குலேஷன் போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து 100 போட்டுக்கோங்க கீழே பர்சன்டேஜ். இன்று நீங்கள் 30% போட்டுக்கோங்க, எவ்வளோ நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் மேலே போட்டுக்கோங்க, 3000 போட்டுக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து 1500 நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை சொல்கிறது, 1500 நீங்கள் லாபம் படிச்சிருக்கீங்க, இந்த 50% லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 வகுத்தல் 100 இன்று அதாவது பெருக்கல் 50% நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வர ஆன்சர் தாங்க உங்களோட 50%க்கான லாபம். இதுதாங்க பெர்சன்டேஜ் கால்குலேஷன். இந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட சிலபஸ் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.